வேதகால இலக்கியம், வேதங்கள், அதில் வித் அறிவு அல்லது ஞானம் என்னும் சொல்லிலிருந்து வேதம் என்னும் சொல் வந்தது. அதாவது வேதம் என்ற சொல்லுக்கு மீனிங் என்னென்னா அறிவு அல்லது ஞானம். இந்த வேதங்கள் வந்து நான்கு வகைப்படும் வேதங்கள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று நான்கு வகைப்படும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து செவிவெளி செவிவெளி வந்து சொல்லப்படும், எதுவுமே வந்து எழுதப்படலை. வம்சாவளியாக இப்போ அப்பா வந்து மகனுக்கு சொல்கிறது, அவர் அவருடைய மகனுக்கு சொல்கிறது, இந்த மாதிரி வம்சாவளியாக வந்து செவிவெளியே வந்து சொல்லப்பட்டதுனால சுருதின்னு சொல்லுவாங்க. சுருதினா என்ன அர்த்தம்னா அந்த கேட்பது. ஸோ காது வழி கேட்பது மூலமாக வந்து வந்து வம்சாவளியாக வந்து வந்திருக்கு. அடுத்து இது முதன் மூன்று வேதங்களும் கூட்டாக ட்ரை அல்லது ட்ரியோ அது மும்மையின் அழைக்கப்படும். ஒவ்வொரு வேதங்களும் மேற்கொண்டு சம்ஹிதாக்கள் சம்ஹிதைக்கள் என பிரிக்கப்படுகின்றன. முதல்ல வந்து ரிக்வேதம். இந்த நான்கு வேதங்கள்லே வந்து பழமையான வேதம் எதுன்னு கேட்டால் ரிக்வேதம் தான். ஏன்னா இப்போ நான்கு வேதங்களை கொடுத்து எது பழமையான வேதம் கேட்பாங்க, ரிக்வேதம் தான் பழமையான வேதம். துதிப்பாடல்களின் தொகுப்பு முக்கியமாக எதை பற்றி சொல்லுதுன்னா கடவுளுடைய துதிப்பாடல்களின் தொகுப்பு, அதாவது வழிபாடல்களின் போது மற்றும் மற்ற பூஜை முறைகளின் போது பக்தியாக பாடப்படும், அதாவது கடவுளுக்காக எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் வந்து இந்த ரிக்வேதம். இது 1028 துதிப்பாடல்கள் உள்ளடக்கியது, 10 மண்டலங்கள் உள்ளது. மொத்தம் எத்தனை பாடல், ரிக்வேதத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னு கேட்பாங்க, 1028 மண்டலங்கள், 10 மண்டலங்கள். இந்த 10 மண்டலங்களுக்குள்ள இந்த 1028 பாடல்கள் இருக்கு. அடுத்து இரண்டு முதல் இந்த 10 மண்டலத்தில் 2 முதல் 7 வரை முந்தையவை, 1, 8 மற்றும் 10 பின்னால் இணைப்புகள். அது வந்து லேட்டஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அது லேட்டஸ்ட் பின்னால் இணைப்புகள் அப்படிங்கிற போது இந்த 1, 8, 10 எல்லாமே பின்னால் வந்தது, 2 முதல் 7 வரை வந்து ஆரம்பத்தில் இருந்தது. இதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது மண்டலம் காயத்ரி மந்திரத்தை உள்ளடக்கியது. ஸோ காயத்ரி மந்திரம் வந்து எந்த வேதத்தில் இருக்குன்னு கேட்பாங்க கொஸ்டின்னு, அப்படி இல்லாட்டி ரிக்வேதத்தில் எந்த மண்டலத்தில் இருக்குன்னா 3வது மண்டலத்தில் இருக்கு. 9வது மண்டலம் சோம துதி பாடல்களின் தொகுப்பு, சோம கடவுள்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு, அவருக்கான பாடல்கள் எதில் இருக்குன்னா இந்த 9வது மண்டலம். சோம பானம்னு சொல்லி ஒரு பானம் வந்து அப்போ அந்த வேத காலத்தில் வந்து எல்லாரும் பரியிருக்காங்க, அதாவது அந்த இயற்கையாக வரக்கூடிய தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடியது. ஸோ அதற்கு வந்து அந்த சோம பானத்தை, அதுக்கு ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் சோம கடவுள், அவருக்காக வந்து எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த 9வது மண்டலத்தில் இருக்கு. அடுத்து 10வது மண்டலம் மிகவும் முக்கியமானது, புருஷ சுப்தாவை கொண்டது. புருஷ சுப்தாவை தான் முதல் முதல் என்னென்னா அந்த நான்கு வர்ணங்கள், இந்த பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் இருக்காங்க இல்லையா, இதை இந்த அதாவது இந்த வர்ணங்கள் நாலாக பிரித்து சொன்ன முதல் முதல் எதில் சொல்லப்பட்டதுன்னா இந்த புருஷ சுப்தாவை தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த 10வது மண்டலம் புருஷ சுப்தாவை கொண்டது, அது நான்கு வர்ணங்களாக பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் ஆகியோர் வாய், கை, தொடை, காலிலிருந்து உருவானதாக விளக்குகிறது. ஸோ இதை வந்து பிரம்மா வந்து இந்த மாதிரி படைச்சாரு அப்படின்னு சொல்லி இந்த புருஷ சுக்தால தான் முதல் முதல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ புருஷ சுக்த எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த நான்கு வர்ணங்களை பற்றி சொல்லுது. எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னா ரிக்வேதத்தில், ரிக்வேதத்தில் எந்த மண்டலத்தில்னா 10வது மண்டலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து யஜுர்வேதம், பூஜை வழிபாட்டு முறைகளுடன் தொடர்புடைய. அது என்னென்னா இந்த ரிக்வேதத்துக்கும் யஜுர்வேதத்துக்கும் குழப்பங்கள் வந்துடக்கூடாது. ரிக்வேதம் வந்து முழுக்க முழுக்க வந்து கடவுளுக்காக எழுதப்பட்ட துதி பாடல்கள். ஆனால் அந்த யஜுர்வேதங்கிறது இந்த யாகங்கள் பூஜையில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யாகங்கள் செய்கிறாங்க இல்லையா, இந்த யாகங்கள் செய்யும்போது அந்த மந்திரங்கள் இது சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து யஜுர்வேதத்தில் இருக்கு. யாகங்கள் செய்யும் போது அதற்கான பாடல்கள்லாம் எதில் இருக்குன்னா யஜுர்வேதத்தில் இருக்குது. இது ஒரு இரு முக்கிய நூல்களை கொண்டு வருது. ஸோ இதை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க, வெள்ளை யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம்னு இரண்டு இருக்கு. இதில் அந்த வெள்ளை யஜுர்வேதம் வந்து மந்திரங்களை பற்றி சொல்லுது, கிருஷ்ண யஜுர்வேதம் வந்து உரைநடையை பற்றி சொல்லுது. சாமவேதம் 3வது வந்து சாமவேதம், இது இன்னிசை கீதையின் தொகுப்பு. சாமவேதம் இசையை பற்றி கூறுகிறது. இது எத்தனை பாடல் இருக்குன்னா 1603 பாடல் இருக்கு. அந்த 99 பாடல்களை தவிர மற்ற எல்லாமே இருந்து எடுக்கப்பட்டிருக்கு, ரிக்வேதத்துலேருந்து எடுக்கப்பட்டது.
அப்ப அதிகமான பாடல்கள் வந்து சாமவேதத்துல வந்து ரிக்வேதத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. 99 மட்டும்தான் வந்து இதற்குன்னு தனியா வந்து இருக்கு. அதற்கடுத்து அதர்வண வேதம் மற்ற 3 வேதங்களில் இருந்து முற்றும் மாறுபட்டது. ஏன்னா இப்ப ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம்னா, அந்த முதல் 3 வேதங்களை வந்து ட்ரயோ மும்மை வேதங்கள் அப்படின்னு பார்த்தோம். முதல் 3 வேதங்களை தான் வந்து ட்ரயோன்னு சொல்றோம். இது ஏன் நான் தனியா பிரிச்சு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மாயாஜாலங்களை பத்தி சொல்லக்கூடியது. மாயாஜாலம் மந்திர தந்திரங்கள் இதை பத்தி சொல்லக்கூடியது. மொத்தம் 20 காண்டங்களும் புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 711 பாடல்களை பெரும்பாலும் மாயாஜல முறையிலும் அத்துடன் மக்களின் பிரச்சனையிலும் உள்ளடக்கியது. ஸோ இந்த 4 வேதங்கள் வந்து முற்றிலும் மாறுபட்டதுன்னா அதர்வண வேதம் மாயாஜாலத்தை பற்றி சொல்லவும். உபவேதங்கள் 4 வேதங்களின் துணை அல்லது உபவேதங்களாக உள்ளன. அதாவது மொத்தம் வந்து 4 வேதங்கள் 4 இருக்கு. அதே மாதிரி உபவேதங்கள் என்பதும் 4 வேதங்கள். இப்போ இதை வந்து ஒவ்வொரு வேதங்களையும் துணை வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆயுர்வேதம் வந்து எதை பற்றி